மனித கண்டுபிடிப்புகளில் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றுதான் இந்த விமானங்கள். சாதாரணமாக பூமியில் வாழ்ந்த மனிதன் இந்த கண்டுபிடிப்பிற்கு பிறகுதான் பறவைகளைப் போல ஆகாயத்தில் பறக்க தொடங்கினான். தற்போது உலகில் பல வித்தியாசமான விமானங்கள் வானில் வட்டமடித்துக் கொண்டுள்ளன. விமானம் பறப்பதில் இருக்கும் மிகவும் சிரமமான விடயம் என்றால் அது டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் தான். இந்த சிரமமான விடயத்தில் தற்போது பல விமான ஓட்டுநர்கள் கைதேர்ந்தவர்களாக மாறிவிட்டனர். இருப்பினும் இப்படி கைதேர்ந்த விமான ஓட்டுநர்களுக்கு கூட ஒரு சில விமான நிலையங்களில் டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் செய்வதில் பிரச்சனை இருந்து வருகிறதாம். அப்படி இந்த உலகில் இருக்கும் பயங்கரமான 5 விமான நிலையங்களை பற்றித்தான் இந்த காணொளியில் காண இருக்கிறோம். Gibraltar International Airport. இந்த உலகில் கடலுக்கு மிக அருகில் பல விமான நிலையங்கள் உள்ளன. அப்படி இந்த விமான நிலையமும் கடலுக்கு அருகில் இருந்தாலும் இதில் மேலும் பல சவால்கள் உள்ளதாம். இந்த விமான நிலையத்தில் உள்ள ஓடுதளம் இந்த நாட்டில் இருக்கும் மிக முக்கியமான சாலையாகும். எனவே ரயில் செல்லும் போது கேட் போட்டு வாகனங்களை நிறுத்துவது போல இந்த விமான நிலையத்திற்கு விமானம் வரும்போது ஓடுதளமாக இருக்கும் இந்த ரோட்டின் 2 பக்கவாட்டு பகுதிகளும் கேட் போடப்பட்டு விடுமாம். உலகத்திலேயே இந்த இடத்தில்தான் விமானம் செல்வதற்காக தரையில் இருக்கும் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் இதற்கு அருகில் இருக்கும் பெரிய மலை மற்றும் இங்கு இருக்கும் மோசமான சுற்றுச்சூழலும் விமான ஓட்டுநர்களுக்கு விமானத்தினை டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் செய்வதற்கு சவாலான ஒன்றாக மாற்றியிருக்கிறது. பிரின்சஸ் ஜூலியானா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். செயின்ட் மார்டின்ஸ் என்ற தீவில் அமைந்திருக்கும் இந்த பிரின்சஸ் ஜூலியானா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பற்றி நம்மில் பலருக்கு தெரிந்திருக்கும். இந்த விமான நிலையமானது மேஹோ கடற்கரைக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. இங்கு லேண்டிங் ஆக வரும் விமானங்கள் மக்களின் தலையினை தொடும் அளவிற்கு மிக அருகில் செல்லுமாம். அது மட்டுமல்லாமல் இங்கிருக்கும் விமானங்கள் டேக் ஆஃப் ஆகும் போது மிக பயங்கரமான சம்பவங்களும் நிகழ்கின்றன. இங்கிருக்கும் விமானங்கள் மிகவும் அதிக வேகத்துடன் கடற்கரையினை ஒட்டி டேக் ஆஃப் ஆகும் போது கடற்கரையிலிருந்து கடலை நோக்கி பலத்த காற்று வீசப்படுகிறதாம். இதில் பல சுற்றுலா பயணிகள் சிக்கி கடலினுள் அடித்து செல்லப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த காற்றினால் அதிக வேகத்தோடு கூடிய மண் புழுதிகளும் உருவாகின்றன. நசர் ஷாக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், கிரீன்லாந்து. கிரீன்லாந்து நாட்டில் அமைந்திருக்கும் இந்த நசர்ஷா விமான நிலையமானது மிகவும் மோசமான விமான நிலையங்களின் பட்டியலில் மிகவும் முக்கியமான இடத்தினை பிடித்துள்ளது. அதற்கு காரணம் இங்கிருக்கும் பெரிய பெரிய மலைகள் தானாம். இந்த விமான நிலையத்தினை சுற்றி பல பெரிய பெரிய மலைகள் உள்ளன. அதோடு அவைகளுக்கு இடையே சிறிய சிறிய நதிகளும் ஓடி வருகின்றன. இந்த மாதிரியான புவியியல் அமைப்பால் இங்கு சாதாரணமாகவே காற்று நிலையில்லாமல் இருக்குமாம். அதோடு இங்கு வரும் விமானங்கள் எல்லாம் காற்றில் ஆடியபடியேதான் இறங்குமாம். சாதாரணமான சமயங்களிலேயே இப்படி என்றால் பலத்த காற்று அடிக்கும் போது எப்படி இருக்கும் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். இதனாலேயே இங்கு நன்கு அனுபவமிக்க ஒரு சில விமான ஓட்டுநர்கள் தான் விமானங்களை ஓட்டி கொண்டு வருவார்கள். மற்ற விமான ஓட்டுநர்களுக்கு எல்லாம் இங்கு விமானங்களை ஓட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளதாம். லுக்லா ஏர்போர்ட், நேபாள். நேபாள் நாட்டில் அமைந்திருக்கும் லுக்லா என்ற இந்த விமான நிலையமானது 2010 ஹிஸ்டரி சேனல் என்ற நிறுவனத்தால் மிகவும் மோசமான விமான நிலையம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு காரணம் இது அமைந்திருக்கும் வித்தியாசமான இடம்தான். இந்த விமான நிலையமானது ஹிமாலயாஸ் மலைப்பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 9,500 உயரத்தில் அமைந்துள்ளது. அதோடு விமானத்தினை லேண்டிங் செய்யும் போது ஒரு மலை உச்சியிலிருந்து கீழிறங்கியபடிதான் லேண்டிங் செய்ய வேண்டுமாம். இதே பிரச்சனை டேக் ஆஃப் செய்வதிலும் இருக்கிறது. இதனாலேயே இங்கு விமானத்தினை தரையிறக்க மற்றும் டேக் ஆஃப் செய்ய விமான ஓட்டுநர்கள் VFR என்ற வித்தியாசமான முறையினை கையாளுகின்றனர். அது மட்டுமல்லாமல் இங்கு ரேடியோ சிக்னல்கள் கிடைப்பதிலும் அடிக்கடி பிரச்சனை ஏற்படுமாம். கோர்ச்சவல் மவுண்டன் ஏர்போர்ட், பிரான்ஸ். பிரான்ஸ் நாட்டில் அமைந்திருக்கும் கோர்ச்சவல் என்ற இந்த விமான நிலையத்தில் விமான ஓடுதளம் 18.5 டிகிரி அளவிற்கு சாய்வாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஓடுதளம் மிகவும் குறைவான நீளமுடையதாகும். இதனாலேயே இங்கு சிறிய ரக விமானங்கள் மட்டுமே வர முடியும். அது மட்டுமல்லாமல் அடிக்கடி ஏற்படும் மோசமான சூழ்நிலைகள் காரணமாக அடிக்கடி விமான நிலையமும் மூடப்பட்டு விடுமாம். அது மட்டுமல்லாமல் இந்த ஓடுதளத்தில் பனி மற்றும் காற்று அடிக்கும் போதெல்லாம் விமானத்தினை தரையிறக்குவது என்பது மிகவும் கடினமான காரியமாகும்.
மிகவும் அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்களாலேயே இந்த விமான நிலையத்தில் விமானத்தினை தரையிறக்க மற்றும் டேக் ஆஃப் செய்ய முடியுமாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.